என்னம்மா எல்லாருக்கும் பொண்ண பிடிச்சிருக்குல மத்த விஷயங்களை பேசிரலாமா தாராளமா பேசிரலாம் செண்பகத்தம்மா நீங்க தான் சொல்லணும் நாங்களும் வேற வேற இடத்துல பொண்ணு பார்த்தோம் 10 15 பவுன் போட்டு கட்டி தர ரெடியா இருக்காங்க ஆனா என் பையன் உங்க பொண்ணு தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான் அதெல்லாம் எதுக்கு நீ எவ்வளவு பவுன் எதிர்பார்க்கற அத சொல்லு பெருசா ஒண்ணும் வேணாம் பொண்ணுக்கு 5 சவரம் போட்டா போதும் மாப்பிளைக்கு 1/2 பவுன் மோதிரமோ வாட்சியும் போட்டா போதும் என்ன சொல்றீங்க அவ்வளவுதானே தாராளமா போட்டுறலாம் என்னம்மா நகைக்கு இந்த பிரச்சனை இல்ல பொண்ணு புடிச்சிருந்தா உடனே சொல்லுங்க நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிரலாம் முடிஞ்சா கல்யாண தேதியே இன்னிக்கே குறிச்சிரலாம் தம்பி அடையாளம் தெரியலீங்களா நம்ம சர்க்குடத்தக்கா பையன் ஓ அப்படியா நமக்கு நீங்க சொந்தமா தம்பி சொந்த மாதிரிதான் எங்க வீட்ல நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் மாமா அக்கா வந்தா முன்ன இருந்து பண்ணுவாங்க இவங்க வீட்ல நல்லதுனா நாங்க தான முன்ன இருந்து பண்ணனும் அம்மா ஊர்ல இல்ல அதான் எல்லாத்தையும் நான் முன்ன இருந்து பார்க்கறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி இத வெளிய சொல்றதுக்கு என்ன இருக்குது இந்த கல்யாண செலவுக்கு கூட தம்பி தான் ஹெல்ப் பண்ணுது இதெல்லாம் எதுக்கு மாமா சொல்லிக்கிட்டு சொல்லணும்லப்பா நல்லது செய்யறத நாலு பேருக்கு சொல்லி தானே பாக்கணும் ஓ அந்த அளவுக்கு நெருங்கின பழக்கமா சந்தோஷம் தம்பி அப்ப காலண்டர் பார்த்து நாள் குறிச்சிரலாமா தாராளமா மலரு கலண்டர் பூ வெச்சு விடுமா இது ஓகே சரளா வர 16 ஆம் தேதி நாள் நல்லா இருக்குதே அன்னிக்கு வெச்சிரலாமா சரிங்க சம்மதியம்மா வர 16 ஆம் தேதி நாள் நல்லா இருக்குதே அன்னிக்கு நிச்சயதார்த்தத்தை வெச்சிரோம் என்ன ரொம்ப சந்தோஷம் சம்மதி சந்தோஷம் நீங்க சொன்ன தேதியிலே நிச்சயதார்த்தத்தை வெச்சுக்கலாம் நாங்க வரோம் கண்டிப்பா போய்ட்டு வரோம் தம்பி வாங்க நான் வரேன் வாங்க 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 போலாம் வரங்க டிஃபன் சாப்பிடாம போறீங்க அதான் ரொம்ப வருத்தமா இருக்குதே கண்மணி அப்ப நான் கிளம்பட்டுங்களா வாட் थैंक यू सर थैंक यू போய்ட்டு வாங்க இதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் செலியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் செலியா இதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம் மாமா நல்லபடியா தான் முடியும் கண்மணிக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நான் சீக்கிரமா பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் சரி அதுக்கு முன்னாடி உங்க அம்மாக்கு தர வேண்டிய பணத்துக்கு ஏற்பாடு பண்ண செலியா அத நினைச்சாலே பக்கு பக்குனு இருக்கு அதுக்குண்டான ஏற்பாடியே பண்ணிட்டு தான் இருக்கேன் நிச்சயம் நாளைக்கு ரெடி ஆயிடும் நீங்க நிச்சயத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க நான் கல்யாணத்துக்கு பணத்தை ரெடி பண்றேன் வரங்க எப்படியாவது பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணிருப்பேன் சரி கிளம்ப எல்லாம் எடுத்து வை போ டேபிளே கொஞ்சம் புடி ஹலோ ஒரு நிமிஷம் நில்லுங்க என்னங்க என்ன விஷயம் நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் புடிக்குதோ புடிக்கலையோ சம்மதோன்னு எல்லார் முன்னாடியும் நான் வந்து நின்னுட்டேன் இப்ப நான் சொன்னதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இத பாருங்க அந்த சுகாசினி நல்லவங்க நான் அத நம்புறேன் என் அம்மாவுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு என் குடும்பத்துக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு இப்போதைக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கணும் அது மட்டும்தான் என் மனசுல இருக்கிற அக்கறை உங்களுக்கு நல்லது நடக்கணும் அதுதான் முக்கியம் வேற எதை பத்தியும் பேச வேண்டாமே பிளீஸ் பைத்திய மாதிரி பேசாதீங்க இப்பவும் நான் சொல்றேன் அந்த சுஹாசினி ஒரு பிசாசு சனிய பீட மறுபடியும் தப்பாவே பேசுறீங்க பாத்தீங்களா எதுவுமே உங்களுக்கு புரிய வேண்டாமா அவ கெட்டவ உங்கள மோசமா யூஸ் பண்ணதா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னத என் காதால கேட்டேன் வேண்டாம் கண்மணி இந்த டாபிக்கை விடுங்களே ப்ளீஸ் என்ன மனுஷன் நீங்க இப்ப கூட பாருங்க சரியோ தப்போ நீங்க கட்டிக்க போற பொண்ண பத்தி நான் தப்பா பேசுறேன் வேற ஒருத்தனா இருந்தா உன் சங்காதமே வேணான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பா ஆனா நீங்க
எனக்கு கல்யாணம் பண்ணி வெச்சு அனுப்புனோனு பாக்குறீங்க. இந்த நல்ல மனசுக்காக தான் நான் சொல்றேன். பதறேன், துடிக்கிறேன். அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கறீங்க? இதோ பாருங்க, இதுக்கெல்லாம் கண் கலங்காதீங்க. என்னால தாங்க முடியல. அக்காவோ மலரோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? சுகாசினி விஷயம் தவிர யாருக்குமே கெட்டது நினைக்காதவங்க நீங்க. உங்க மேல நிறைய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். இந்த டாபிக்கை பேச வேண்டாமே. நீங்க நல்லா இருக்கணும்னு தான். இதுவரைக்கும் யாருக்கும் மனசறிஞ்சு எந்த கெடுதலும் பண்ணதில்லை. எனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். உங்களுக்கும் நல்லதுதான் நடக்கும். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வீட்டுக்குள்ள போங்க, நான் கிளம்புறேன். ஆனந்தி, ஸ்வீட் நீங்க தான் செஞ்சீங்களா? சூப்பரா இருக்கு. இல்ல, வந்தோடனே உங்ககிட்ட பேசணும் நினைச்சா. ஆனந்தி, எங்க அனன்யா மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருந்தா? ஆனாலும் வீடு முழுக்க எவ்வளவு கும்பல் இருந்த மாதிரி இருந்தது. அவ போனதுக்கு அப்புறம் தான் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. என்ன சத்தம், என்ன அட்டகாசம்! இந்த மாதிரிலாம் ஓடி பிடிச்சி விளையாடி எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியுமா? அண்ணன் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இன்னைக்கு ரொம்ப வேலையோ, ஒரு மாதிரியா இருக்கீங்க. பழைய மாதிரி சகஜமா இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாட்ஸ் திஸ்? திடீர்னு நல்லா பேசுறீங்க, திடீர்னு மூட் ஆஃப் ஆயிடுறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹலோ, பதில் சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. எங்க பேசிக்கிட்டு இருக்க? கைய விடுங்க. இல்லங்க, நான் சொல்ல வரேன். கைய விடுங்க சொல்றேன்ல. ஏன் கைய பிடிச்சா? அறிவு இல்ல, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல. டக்குன்னு கை பிடிச்சு இருக்கீங்க. இதான் நீங்க கத்துக்கிட்ட மேனஸா? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாதா? படிக்காத பொறுக்கி கூட இதை விட டீசென்டா நடந்துப்பான். இந்த மாதிரி பிஹேவ் பண்ண வெக்கமா இல்ல உங்களுக்கு? அருவருப்பா இருக்கு. தொட்ட இட கூசி போச்சு. பொண்ணுங்களை தொட்டு பிடிக்கிறதோ கட்டு பிடிக்கிறதோ உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு தானே சகஜமா இருக்கலாம். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு விரல் நொடி பட்டாலே அது மானம் போடுறதுக்கு சமம். அசிங்கம். சம்பளம் கொடுக்கற முதலாளி தான். அதுக்காக என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம்னு நினைக்க வேணாம். புரியுதா? அக்கிரமமா? நான் ஜஸ்ட் ரெண்டு வார்த்தை சிரிச்சு பேசிட்டா உடனே தொடணும்னு தோணுதுல்ல? வேலை செய்யறோம் தான். அதுக்காக இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேல இப்படி பிஹேவ் பண்ணா மரியாதை கெட்டுரும். என்ன ஜென்மம்! Thank you.
ஹலோ திரு, ஏற்காடு ரிகாப் சென்டர்ல இருந்து மக்கள்லாம் ஃபோன் பண்ணாங்கடா. நெகிழ்ந்து போய் பேசினாங்க. ஒவ்வொருத்தரும் நன்றி சொன்னாங்கடா. சரி, நான் அப்புறம் பேசுறேன்டா. டேய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? அப்புறம் பேசுறேன்னு சொல்றல. இல்ல, நீ இந்த மாதிரி பேசுறவனே இல்ல. ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்னாச்சுன்னு இப்பவே சொல்றா? அசிங்கப்பட்டு நிக்கிறேன்டா. அவன் அவமானப்படுத்திட்டான். அப்படியே உடம்பெல்லாம் கூசி போய் நிக்கிறேன் நான் இப்போ. டேய், என்னடா ஆச்சு? யார் உன்னை அசிங்கப்படுத்தினா? என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. வேற யாரு? அந்த ஆனதுதான்டா. ஆனா பொறுக்கியாடா? மேனஸ் தெரியாத காட்டணும். நானு இல்ல, இதுக்கு மேல அவமானப்பட முடியாதா? அவளை மதிச்சு கூட பழகினதுக்கு நல்ல கேவலப்படுத்திட்டான். டேய் டேய், நீ கோவத்துல இருக்க. கோவத்துல டக்குன்னு வார்த்தை எழுதி கொட்டிடாத. நானாடா நானாடா வார்த்தை எழுதி கொட்டிட்டு இருக்கேன்? சும்மா கேஷுவலா தான் பேச போய் நின்ன. அவன் மூஞ்ச தூக்கிட்டு போயிட்டே இருக்கா? பைத்தியக்கார மாதிரி என்னாச்சு பதில் சொல்லுங்கன்னு கேட்டா. அவ பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கா? இப்ப என்னதான் உங்க பிரச்சனை கையை பிடிச்ச? அது என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? அவ ஒரு செகண்ட் எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. எனக்கு அப்படின்னா தப்பு பண்ண? நானு இல்லடா. பாவம் ஏழை பொண்ணு. அவங்க சொசைட்டில கையை பிடிச்சி பேசுறதெல்லாம் என்னடா பெரிய சொசைட்டி? ஏன் ரெஸ்டாரண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தப்ப அவ கையை பிடிச்சே உட்கார வச்ச? அவ கண்ணீர் நான் தொடச்சு விடல. ஏய், பைக்ல கூட உட்காந்து வந்தலடா. அப்பெல்லாம் வராத ரோஷம் வீட்டுக்குள்ள கையை பிடிச்சு எப்படா வந்தது? புரியுதுடா. அசிங்கமா இருக்குடா. என்ன பொண்ணுடா அவ? ஒரு செகண்ட் சிரிச்சு பேசுறா, திடீர்னு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. வெறி பிடிச்ச பூனை மாதிரி வார்த்தையில குத்தி கிளிக்கிறாடா அவ. எதுக்கு அந்த அவமானம் எனக்கு? எனக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா? எனக்கு கோவம் வராதா? எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல? நெஞ்சு கொதிக்குதுடா. ஏய், எதுக்காக அவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு தெரியலடா. என்ன மண்ணாங்கட்டி காரணமா இருக்கணும்டா? மனசு ரணமா துடிக்குதுடா. நல்ல வேலை வீட்டுல யாரும் பாக்கல. பாத்துட்டு எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பாங்க. அவ்வளவு மோசமா ரியாக்ட் பண்ணடா அவ. போதுண்டா, இந்த ஜென்மத்துக்கும் போதும். ஸ்கூல்ல காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க டீசென்ட் சொல்லிருக்காங்க. இவனடா அவ. என்ன பத்தி? டேய், கொஞ்சம் நிதானமா. நிதானமா? மண்ணாங்கட்டி நிதானம். இதுக்கு மேல அவ பின்னாடி அழைஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் மான ரோஷன்ல ஜனமா தானே சுத்திட்டு இருக்கணும். எப்படி அந்த மாதிரி பேச முடியும்? எப்படி நீ மாதிரி நான் பழக முடியும்? போதும், இந்த ஜென்மத்துக்கு வந்து போதும்டா. இனிமேல் அவளை நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவ சொன்ன வார்த்தை தான் என் மைண்ட்ல வந்து போகும். சாகிற வரைக்கும் நான் அவனது சத்தியமா மறக்க மாட்டேன்டா. அவ மூஞ்சில முழிக்கிறது கூட பாவம் நினைக்கிறேன் இப்போ. டேய், கொஞ்சம் யோசிச்சு பேசுறா. உன்ன மாதிரி அவளும் புத்திசாலி பொறுமசாலி நல்ல பொண்ணுடா. எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருக்கட்டும்டா, எனக்கு அவ வேணாம். நான் மான கெட்டவனா? படிக்காத பொறுக்கியோட மோசமானவனா? அப்படிப்பட்ட ஆளரா நானு? சம்பளம் கொடுக்கறதுனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். பா, ஓ மை காட், எவ்வளவு பெரிய அவமானம்டா. நினைக்க நினைக்க பத்திட்டு வருதுடா. இங்க பாரு, நேர்ல வா, நம்ம பேசுவோம். என்ன நடந்ததுன்னு அனலைஸ் பண்ணுவோம். இல்லடா, ஒரு முடிவு எடுக்கலாம். என்னப்பா பேசிட்டு இருக்கியா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் அப்புறமா வரேன். மா, உட்காருங்கம்மா. ஏய், அம்மா வந்திருக்காங்க, அப்புறம் பேசுறேன். சரிடா. டேய், என்னடா ஆச்சு? சொல்லுங்கம்மா. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்லப்பா, உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். இன்னைக்கு இங்க துரையரசன் மாமா வந்தது எதுக்குங்கிற? உனக்கும் அனன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசுதான். ரெண்டு குடும்பத்துக்கும் பரிபூர்ண சம்மதம். அனன்யா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. தோரை மாமா உன்னோட சம்மதத்தை கேட்டுட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு. நீ என்னப்பா சொல்ற? உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவ உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. சின்னதுலேருந்தே அவளுக்கு உன தெரியும். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். எதுவா இருந்தாலும் உன்னோட சம்மதம் முக்கியம் இல்லையா? அதுக்கு தான் கேக்குறேன். என்ன சொல்ற? தெரு,
திரு, என்னப்பா சொல்ற? என்னமா? அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? சொல்லிட்டா துரையரசன் மாமா உடனே கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்றாரு. அனன்யாவும் உன் மேல பைத்தியமா இருக்கா, அதுக்குதான் பாக்கிட்டேன். ஏய், என்ன பதில் சொல்லுடா, சொல்லுப்பா, சம்மதம் தானே? இல்லன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. எத்தனையோ தடவை கல்யாணத்தை பத்தி பேசியாச்சு. யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டப்ப கூட ஒன்னு இல்லன்னு தான் சொல்லிருக்க. இப்போ உடனே சம்மதம் சொல்றதுக்கு ஏன் யோசிக்கிற? என்னப்பா சொல்லு, அம்மா கேக்குறல்ல, இன்னும் என்ன யோசிக்கிற சொல்லு. திரு, சம்மதமா? எனக்கு பரிபூர்ண சம்மதம். தெரியும்டா, என் புள்ள நான் நினைச்சபடிதான் சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும். உடனே அப்பா கிட்ட போய் நான் சொல்லிட்டு வரேன். செல்லம், வாங்க வாங்க. கழிவரதன், என்ன சொல்லாம கொள்ளாம நேரா வந்துட்டீங்க. வணக்கம். வாங்க, வணக்கம். நல்ல விஷயம்தான். திரு என்ன சொல்லுவானோன்னு நானே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்க பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டான். அவன் சொன்னது நேரா இங்க வந்துட்டேன். எனக்கு தெரியும், திருவுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு. நாங்க ரெண்டு பேரும் சாட் பண்றப்ப கூட பழைய ஞாபகத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசுவான். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இருக்கட்டும்மா, நீ என் வீட்டு மருமகளா வர்றதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம் சார். இனிமே இந்த சாரு மோர்ல வேண்டாம், பொண்ணு கொடுத்து சொந்தக்காரங்களாக போறோம். இனிமே சம்மந்தினே கூப்பிடுங்க கலிவர்தன். சட்டுன்னு எனக்கு அப்படி கூப்பிட வராது சார், போக போக முயற்சி பண்றேன். ஐயோ, எனக்கு உடனே தெரு கிட்ட பேசணும் போல இருக்கு. நான் போய் போன் பண்றேன். வர அங்கிள், வர டாட். பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்கல. அவ சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நீங்க ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க, நானும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். நீங்க கேட்ட அமௌண்ட உங்க நாலு அக்கௌண்ட்லயும் பிரிச்சு போட்டாச்சு. இனிமே எந்த பேங்கையும் எதிர்பார்க்காம நீங்க பாட்டுக்கு உங்க பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ வெரி மச். இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் சார். சொந்தக்காரங்கள ஆயாச்சு, இதுக்கு மேல எதுக்கு நன்றி இல்ல? கல்யாணி, போய் ஸ்வீட் எடுத்துட்டோமா, சந்தோஷத்தை கொண்டாடுவோம். நீங்க உட்காருங்க. சரி, இதுக்கு மேல வெக்கப்படவா கூச்சப்படவா என்ன இருக்கு? கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம், என்ன வேணா பேசலாம். ஹலோ, சொல்ல அனன்யா. ஆக உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஆனா வெளிய சொல்லாம மறைச்சிருக்க இல்ல? உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? ஆனாலும் நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா. ஒருவேளை இது வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான், கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுவியோன்னு தவிச்சு போயிட்டேன். நல்ல வேளை சம்மதம்னு சொன்னேன். உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே அண்ணியா, அதுல என்ன சந்தேகம்? உன்கிட்ட ஆயிரம் விஷயம் பேசணும் போல இருக்கு. உடனே ஓடி வந்து உன்னை கட்டிக்கிட்டு நான் உன்னை பத்தி என்னெல்லாம் கனவு கண்டுன்னு சொல்லணும் போல இருக்கு.
அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன் தெரியுமா? ஏய், என்ன இந்த மாதிரிலாம் பேசுற? ஏய் லூசு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்டா. இந்த மாதிரி பேசுறது தப்பு இல்ல. ஏய், நீ என்ன பத்தி நினைக்கவே இல்லையா? அது அப்படினு சொல்ல முடியாது. இதுவே நான் நேர்ல இருந்திருந்தேனா என்ன பத்தி நீ என்ன நினைச்சேன்னு உன்னை கேட்டு டார்ச்சர் பண்ணிருப்பேன். அப்புறம் மீட் பண்ணலாம். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? எனக்கு ஃபோன்ல ஜஸ்ட் ஒரே ஒரு முத்தம் கொடு. ஏய், கிஸ்ஸா? இதுல என்ன இருக்கு? மேரேஜ் பண்ணிக்க போறோம் தானே? கொஞ்சம் எல்லாம் மீறினா தப்பு இல்ல. ஜஸ்ட் ஃபோன்ல தானடா கொடுத்தா என்னவா? இல்ல, அது எனக்கு கொஞ்சம் இல்ல, நீ கொடுத்து தான் ஆகணும். அனன்யா, நான் மனசு சகஜமாகல. அதுக்குள்ள கிஸ்னா அது எப்படி இவ்வளவு வைக்கப்படுவாங்க? லண்டன்ல படிச்சியா இல்ல ஆசிரமத்துல படிச்சியா? ஓட்ற பத்தியா? சரி, நீ தரலனா என்ன? நான் தர முத்தம். நீ தரியா? ஆமா. அம்மா, துடிச்சிட்டு மேல தம்பி. ரொம்ப சந்தோஷமா. உனக்காக ஸ்வீட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி சமைச்சதுல கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அப்பாவுக்கும் தம்பிக்கும் கொடு. அதெல்லாம் வேண்டாம்மா. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பலாமா? ஏம்மா, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? கொஞ்சம் தலைவலிக்குதுமா. ம், சரிம்மா. என்ன கூட ஹெல்ப்புக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒத்தையே அவ்வளோத்தையும் இழுத்து போட்டு செஞ்சல்ல, நிச்சயம் டயர்டாக தான் இருக்கும். நீ கிளம்பு, மிச்ச வேலையில நான் பார்த்துக்கிறேன். சரிங்கம்மா. ம், ஆனந்தி. அம்மா, காலையில் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கேட்டதுக்கு என்ன விஷயம்னு கூட சொல்லலை. மனசார சொல்றேம்மா, உன்னோட நல்ல மனசுக்கு அந்த நல்ல விஷயம் நிச்சயமா நடக்கும். அதான் இல்ல, முடிஞ்சு போச்சு. இங்க பாருமா, இதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிட்டு அதே சந்தோஷத்தோட நாளைக்கு திரும்ப வரணும். என்ன? சரிங்கம்மா. அதுவாடா, அது அவரு வெளியூர் போயிருக்காடா. வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் பேச முடியும். அட போக்கா, இன்னைக்கு நீ திருவங்கல் கிட்ட பேசிடுவ. திருவங்கல் உன கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்டு வரணும் நினைச்சேன். எங்கா, நீ பேசாம போன்ல பேசிடலாம்ல? இந்த விஷயத்துல நேர்ல தானே பேசணும்.
அட போக்கா டேய் அப்ப எங்கடா காணோம் வந்தால உடனே ஆள காணோம் யாரைய மாத்தி குடிக்க போயிருக்காரோ சரி நீ போய் படி போ ஆனந்தி என்னாச்சு உனக்கு சொல்லடி என்னாச்சு மனசு உடைஞ்சு போச்சுடி ஐயோ அப்படினா வேற ஏதோ நடந்திருக்கு என்ன நடந்துச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு சந்தோஷமா அவர்கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ணதா கிளம்பி போனேன் அங்க போய் பார்த்தா அனன்யாவ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே சம்மதமா எனக்கு பரிபூர்ண சம்மதம் ஆசையும் காதலும் ரெண்டு பக்கமும் வேணும்டி அந்த பக்கமும் காதல் இருக்குன்னு நினைச்சது என்னோட பைத்தியக்காரத்தனம் உண்மையிலேயே நீ ஒரு பைத்தியக்காரிதான் நிச்சயம் இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு உன் மேல திருவுக்கு லவ் இல்லங்கறல்ல அத என்னால நம்பவே முடியல அந்த பொண்ணு கூட அவர் விளையாடுனார்னா அது தப்பா எந்த காலத்துல இருக்கற நீ நீ கோவப்பட்டது ரொம்ப தப்புடி அந்த குடும்பத்தை பார்க்கற பொறுமை எனக்கு இல்ல கண்மணி உணர்ச்சி வசப்பட்டு உன் வாழ்க்கையே இழந்துட்ட திருவுக்கு உன் மேல லவ் இருக்கிறது நிச்சயம் பல சந்தர்ப்பத்துல அதை நான் பார்த்திருக்கேன் உன்னோட முன் கோவத்தால தான் அவர் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துப்பாரு நிச்சயமா சொல்றேன் இனி அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல விடு கண்மணி ஏன் பிரயோஜனம் இல்ல ஒன்னு பண்றேன் நாளைக்கு நான் திரு கிட்ட போய் பேசுறேன் உன் மனசுல இருக்கறத சொல்றேன் உன்னோட கோவத்துக்கான காரணத்தையும் சொல்றேன் அப்புறம் பாத்துக்கலாம் இத பாரு லூசு தனமா ஏதும் பண்ணி தொலைச்சிடாத இதுல என்னடி இருக்கு முடிவெடுத்துட்டாரு இதுக்கு மேல போய் பேசுறது அவமானம் முடிஞ்சு போச்சுடி நீங்க எல்லாம் சிரிப்புல தனமா தூண்டி விட்டீங்க उंगीक அந்த மங்குனி இருக்கானே அவனோட முட்டாள்தனத்தால வாழ்க்கையே பறி கொடுக்க பார்க்கறான் சனியை எப்படி வேணா போய் தொலைட்டோன்னு நினைச்சா இப்போ என்னோட வாழ்க்கையும் நரகமாக்க பார்க்கறான் என்ன சொல்ற செலின் என்ன பண்ணாரு எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்க என்னடி சொல்ற என்ன அவரோட பாதையில இருந்து துரத்துறாராம் மாப்ள பார்த்து தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வெறுப்பா இருக்கு. ஏன் பக்கம் இவன் முட்டாளா இருக்கான். உன் பக்கத்துல நீ முட்டாளா இருக்க. உலகத்துல எத்தனை முட்டாளங்க இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க மாட்டியா? மண்ணம் கட்டி சிச்சுவேஷன். எனக்கு கல்யாணம் பண்ணி வெச்சே ஆகணும்ங்கிறதுல அவன் உறுதியா இருக்கான். அவனாவது நல்லா இருக்கட்டோன்னு பார்த்தா அந்த பொண்ணிய அவன் விட்டு தொலைய மாட்டேங்கறான். இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே நமக்கு நல்லதா அமைஞ்சது. அண்ணா பாரு ஒருத்தர் கூட காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல எத்தனையோ விஷயம் கிடைக்காம ஏங்கி இருக்கோம் அப்பலாம் கூட சந்தோஷமா தான் இருந்தோம் இப்ப கடவுள் நம்ம கிட்ட எதுக்கு இவ்ளோ கண்ணா மூச்சு காட்றாருன்னு தான் தெரியல ஏன் கா என்கிட்ட போய் சொன்ன பணக்காரங்க இப்படி தான் நடந்துக்குவாங்களாக்கா திருவுங்கள் நல்லவரன்னு நினைச்சேன் நிஜமாவே வேற அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாராக்கா உனக்கு
உனக்கு தெரியவேனா நினைச்சேன்டா. ஏண்டா இந்த பாரத்துல நீ சுமக்கணும்? திருவங்கல அப்படி நடந்துகிட்டாரு, நம்பவே முடியலக்கா. நம்ம வசதிக்கு தகுந்தபடி நம்ம ஆசைப்படணும்டா. அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அது நம்ம தப்பு தானே? இந்த விஷயத்துல நீ மட்டும் சின்ன பிள்ளைய நடந்துக்கல, நாங்களும் அப்படித்தானே நடந்துக்கிட்டோம். எல்லாம் தலைவிதி, நீ போய் படுறா. அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க முடியுமாடி? இப்ப என்ன பண்ண போற? போதும்டி, இந்த விளையாட்டு வேதனை எல்லாம் போதும். எல்லாத்தையும் மறக்கணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண போறேன். முடிவே எடுத்துட்டியா? அந்த வீட்டுல இருந்து புறப்படும் போதே முடிவோடு தாண்டி வந்த, இனி அந்த வீட்டுக்கு திரும்ப போவே கூடாதுன்னு சொல்லி. அந்த வேலை எனக்கு வேணாம். திருமுகத்துல இனி முழுக்க வேணாண்டி. நீ யோசிச்சுதான் முடிவு எடுத்தியா? இதை தவிர வேற வழி இல்லை கண்மணி. இதுக்கு மேல அவரோட முகத்தை நேருக்கு நேர் பார்த்தா தேவையில்லாத குழப்பமும் சங்கடமும் தான் வரும். அவர் பார்க்குற விருப்பம் கூட எனக்கு இல்ல. அவ்வளவுதானே? இதுலயாவது உறுதியாரு. வேலைன்னா பெரிய வேலை, வேற வேலை பார்த்துக்கலாம், வேற வாழ்க்கையை தேடிக்கலாம். இப்ப நீ எடுத்த முடிவுதான் சரி. இனி அந்த ஏரியா பக்கமே போக வேண்டாம். விடு, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? எப்படி இத்தனை வருத்தத்தையும் முழுங்கி ஜீர்ணம் பண்ணிக்கிற? ஏழையா பிறந்துட்டா எப்பயுமே பசி இருக்கும். எது கிடைச்சாலும் சாப்பிடணும், ஜீர்ணம் பண்ணிக்கணும். அதா ஏமாற்றம் கிடைச்சா கூட ஜீர்ணம் பண்ணிக்க பழகிட்ட தப்பா? என்னடா காரியம் பண்ணிருக்க? கொஞ்சம் கூட யோசிக்காம அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்க. டேய், அனன்யா உனக்கு இன்னைக்கு நேத்த தெரியும், சின்ன பிள்ளைல இருந்து தெரியும். சரின்னு சொன்னதுல என்ன தப்பு? இல்லடா, இவனால அனன்யா கூட ஃப்ரெண்டா மட்டும் தான் இருக்க முடியும். இவனுக்கு சரியான ஒய்ஃப்னா அது ஆனந்தி தான்டா. அது சரி, அதுக்காக அந்த ஆனந்தி இவனை தொடர்ந்து அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டே போணுமா? எதிரா அசிங்கம், அவங்க போன தடவை கோவப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருந்தது இல்ல? அதே மாதிரி இந்த தடவை வேற ஒரு காரணம் இருக்கலாம், அதை இவன் தான் கண்டுபிடிக்கணும். லவ்னு வந்துருச்சுன்னா ஈகோவே இருக்கக்கூடாது. ஈகோவால காதலை முறிச்சுக்கிட்டு வருத்தப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான்டா. இந்த தடவை அந்த பொண்ணு இவனை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கா தெரியுமா? பணம் இருக்கிறதுனால பொண்ணு மேல கை வைக்காதுன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? இவன் பொறுக்கின்னு தானே அர்த்தம். டேய், நீ வேற வேப்பில் அடிச்சு விடாதரா. டேய் திரு, தப்பு பண்ணிட்டோமேன்ற பதட்டம் உன் மூஞ்சிலே தெரியுது. நீ செஞ்சது தப்புன்னு உன் மனசாட்சிக்கே புரியுது. வேணாண்டா, கல்யாணங்கிறது ஒரு தடவை தான் நடக்கும், அது பொருத்தமான பொண்ணோட நடக்கணும், புரிஞ்சுக்கடா. ஏன், அனன்யா எல்லாம் பொண்ணு இல்லையா? டேய், அப்படி சொல்லலடா. அனன்யா கூட இவனால் வாழ்ந்துட முடியுமா? இவன் மனசாட்சி கேட்க சொல்லு. எனக்கு என்னமோ இவன் செஞ்சது தப்பு இல்லைன்னு தோணுது. அவமானத்தை எவ்வளவு நாள் தான் இவனும் தாங்கிப்பான்? திரும்ப திரும்ப அதையே சொல்லாதரா. இந்த பாரா திரு, நான் சொல்றேன், உனக்கு சரியான ஜோடி ஆனந்தி தான். இப்ப அவங்களை மிஸ் பண்ணிட்ட, அப்புறம் காலம் முழுக்க நீ தான் அழுதுகிட்டு இருக்கணும். டேய், அனன்யாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நானே இவன் கூட படிச்சு வந்தான்டா. அனன்யாவை கூட இருந்தே பாத்திருக்கேன். அவ அல்ட்ரா மாடர்னும் தெரியும், போல்டான பொண்ணு, எல்லாம் ஓகே. ஆனா இவனோட மைண்ட் செட்டுக்கு, இவனோட சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆனந்தி தான் சரியான ஜோடி. இவன் அவசரப்பட்டான் தான் எனக்கு தோணுது. டேய், நீ ஏதாவது பேசி அவனை ஓவரா ஏத்தி விடாதரா. நீ வீட்ல கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு திரு, அதை மாத்த வேணாண்டா. வீட்ல பாக்குற பொண்ணையே நீ கட்டிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். டேய், என்னடா நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீ எதுவுமே சொல்ல மாட்ற, வாய் திறந்து ஏதாவது சொல்றா. எங்க வாய் திறக்க சொல்லு பாப்போம். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவனால ஆனந்திய வேணான்னு சொல்ல முடியாது.
ஏய் என்னாச்சுடி உனக்கு என்ன வேணும் காபியை வச்சு 10 நிமிஷம் ஆச்சு காலையில எந்திரிக்கிறப்பவே காபி உன் முன்னால இல்லனா குதி குதின்னு குதிப்ப இப்ப என்னடான்னா டம்ளர தொட கூட இல்ல அப்படியே உட்கார்ந்திருக்க என்னாச்சு ஒண்ணும் இல்ல ஏதோ யோசனையில இருந்துட்டேன் சரி நீ காபியை சூடு பண்ணி வை நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஆ சரளா நேத்து சேட்டுக்கு ஆட்டோ வாடக பணமே கொடுக்கல நேரத்தோட போய் குடுத்து வந்தறேன் இல்லனா என்ன தொல்ல பண்ணுவா வரட்டுமா பொண்ணு என்னடானா முனி அடிச்ச மாதிரி போறா இவருக்கு அத பத்தி கவலையே இல்லையே அம்மா அக்காக்கு முனி எல்லாம் அடிக்கல இது வேற என்னடி சொல்ற என்னாச்சு அக்கா செளியனை லவ் பண்ணுச்சு ஐயோ இது எப்படி பயப்படாதம்மா செளியனும் அக்காவ லவ் பண்ணாரு ஐயோ என்னாச்சுனா அம்மா பயப்படாத அக்கா கேட்டோம் அவர் அவங்க அம்மா பார்க்கற பொண்ண தான் கல்யாணம் பண்ணிப்பன் சொல்லிட்டாராம் அதுக்காக தான் அக்கா இன்னும் கோவத்துல இருக்கா அடி பாவி இதெல்லாம் நல்லது இல்லடி அவளை இப்பவே கூப்பிட்டு அம்மா இரு உடனே கிளம்பாத அப்புறம் நான் தான் சொன்னே தெரிஞ்சா அக்கா என்ன உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவா ஐயோ என்னென்னமோ தப்பு நடக்குதே இப்ப நான் என்னதான் செய்வேன் ஐயோ இந்த நேரம் பார்த்த அந்த சர்க்குணத்தக்க வர ஃபோன் பண்ணுதே கடவுளே இந்த மனுஷன் வேற வெளிய போயிட்டாரு நான் என்னதான் பதில் சொல்வேன் அம்மா அத செழினே சொல்லிட்டார்ல நாளைக்கு பண ரெடி பண்ணிரலாம்னு அதே சொல்லு சரி ஹலோ சொல்லுங்க அக்கா என்ன இருக்கு சொல்றதுக்கு துட்டு தரேன்னு சொன்னியே என்னாச்சு ரெடி ஆயிட்டு இருக்கு அக்கா பண என்ன சிக்கன் குழம்பா ரெடி பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆச்சுனா கூட நான் என்ன பண்ணனுமோ அத பண்ணிடுவேன் ஜமாவே நீ வேலைக்கு போலையாக்கா ஆமாடா கவலைப்படாதடா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல புதுவெளியை பார்த்து சேர்ந்துடலாம் அப்படி இல்லனா கூட இருக்கவே இருக்க நம்ம பூ கட்டற வேலை பகல்லையும் பூ கட்டினா ஓரளவுக்கு சம்பாரிச்சிடலாம் வாங்கம்மா நீ இங்க தான் இருக்கியா நான் இங்க வரதுக்குள்ள நீ வீட்டுக்கு போய்டுவியோன்னு பதறி அடிச்சு ஓடி வர. என்னடா? நல்லா படிக்கறியா குட்டி பையா? படிக்கறேம்மா. சரி சரி. ஸ்கூலுக்கு லேட் ஆயிட போது நீ கிளம்பு. வரேன்க்கா. வரம்மா. வாங்கம்மா. உள்ள வாங்கம்மா. அம்மா உள்ள வாங்கம்மா. உள்ள வந்து உட்காருங்கம்மா. நீ சீக்கிரமா Dress change பண்ணிட்டு வாம்மா. நம்ம கிளம்பலாம். இங்கம்மா. அது ஏன் கேக்குற? திரு நிச்சயதார்த்தத்துக்கு புடவை நகையெல்லாம் எடுக்கணும் இந்த அனு பொண்ணு இன்னைக்கு தான் ஏதோ முக்கியமான கிளாஸ் இருக்குன்னு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டா அவங்க அப்பாவும் வரல நான் மட்டும் எப்படிமா தனியா போறது அதான் உன்னை கூப்பிடுறேன் வீட்டுக்கு மெதுவா போய்க்கலாம் நீ சீக்கிரமா கிளம்பி வா கடைக்கு போலாம் இல்லம்மா அது வந்து என்ன உங்க வீட்டு விசேஷத்துக்கு நான் எப்படி வரதுன்னு சொல்ல போறியா யார் என்ன சொன்னா என்ன நீ எங்க வீட்டு பொண்ணு நீ இல்லாம எந்த விசேஷமும் நடக்க கூடாது நடக்காது அந்த உரிமையில தான் உன கூப்பிடுறேன் வா கிளம்பலாம் அம்மா நான் எப்படிமா வர முடியும் எந்த நேரத்திலயும் என் கூட நிப்பேன் என்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன இல்ல ஆனந்தி மறந்துட்டியா இந்த நிமிஷம் எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல எனக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே நீ தான் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதுலயே நீ தான் கூட இருக்கணும் பரமாட்டியா நான் என்ன சொல்றேன்னாமா அவங்க உன்னை பார்த்து ஆயிரம் சொல்லிட்டு போட்டோம் நீ எங்க வீட்டு பொண்ணு எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு நீதான் அம்மா சொல்றேன் கூட வரப்போறியா இல்லையா சொல்லு உனக்கு ஒண்ணு தெரியுமா அனன்யா வீட்டு சார்பா அவங்க அப்பா அம்மான்னு எல்லாரும் வராங்க எனக்காக கூட வரப்போறது நீ மட்டும்தான் நம்ம வீட்டுல எடுக்கிற நகை துணி எல்லாத்தையும் நீ தான் செலக்ட் பண்ண போற
அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சரிம்மா, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க. வாங்க வந்து உட்காருமா. நாயகி பாக்குறீங்கல்ல, பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.